பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு நோய்கள் அல்லாஹ்வின் சோதனைகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்ததெனில் அது உங்கள் கைகள் தேடிக்கொண்டதன் விளைவே ஆகும். மேலும் பெரும்பாலானவற்றை அவன் பொறுத்து கொள்கிறான் என்று சூரத்து ஷூரா 42வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். எனவே மனிதனுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் மனிதனே தேடிக்கொண்ட விளைவுகளாகும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். சீனாவிலிருந்து பரவிய இந்த கொரோனா தொற்று நோயும் ஒரு பயோவார், ரசாயனப் போர் என்றே சொல்லப்படுகிறது. எனவே எதையோ நாம் ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரிலே இந்த முழு உலகத்திற்கும் அது தன்னாட்டிற்கும் அழிவை ஏற்படுத்தியதோடு முழு உலகத்திலும் அது அழிவை ஏற்படுத்தி கொண்ட மனிதனே தன் கையால் தேடிக்கொண்ட விளைவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த தருணத்தில் மனித சமூகம் பொறுமை காக்க வேண்டும். குறிப்பாக மூமின்கள் இதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு மறுமையிலே ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை புமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அன் அனஸின் கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத அராதல்லாஹு தஆலா பி அபதிஹில் கைரா அஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா வ இத அராதல்லாஹு பி அபதிஹி ஷர்ர அம்ஸக அன்ஹு பி தம்பிஹி ஹத்தா யுவாஃபியஹு பிஹி யௌமல் கியாமா. ரவாஹு திருமதி. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தன் அடியானுக்கு நன்மை செய்ய நாடினால் அவனுடைய குற்றங்களுக்கான தண்டனையை இவ்வுலகிலேயே அவனுக்கு விரைவாக வழங்கிவிடுவான். அல்லாஹ் தன் அடியானுக்கு தீங்கை நாடிவிட்டால் அவனுடைய பாவங்களுக்கான தண்டனையை இவ்வுலகிலேயே வழங்காமல் நிறுத்தி வைத்து மறுமை நாளில் முழுமையாக அதை வழங்குவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற தகவல் ஜாமிஉ திருமதியிலே 2396வது நபிமொழியாகவும் மற்றும் முஸ்னத் அஹமதிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சோதனை காலங்கள் நோய்களை கொண்டு நம்முடைய பாவங்கள் இந்த உலகத்திலேயே நம்முடைய தண்டனைகளுக்கு பரிகாரமாக அல்லாவால் வழங்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு மறுமையிலே பாவமற்றவர்களாக அல்லாவை சந்திக்க நேரிடும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதோடு இந்த காலங்களில் நாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னொரு நபிமொழி, வஅன் அனஸின் கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன இலமல் ஜஸாஇ மஅ இலமில் பலாஇ وَإِنَّ اللَّهَ عَزَّ وَجَلَّ إِذَا أَحَبَّ قَوْمًا ابْتَلَاهُمْ فَمَنْ رَضِيَ فَلَهُ الرِّضَى وَمَنْ سَخِطَ فَلَهُ السَّخْطُ. رواه الترمذي وابن ماجه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சோதனை பெரிதாக இருக்கும்போது அதை பொறுத்துக் கொள்வதற்கான நன்மையும் பெரிதாகவே இருக்கும். ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசித்தால் அவர்களை அவன் சோதிப்பான். அதனை யார் பொருந்திக் கொண்டாரோ அவருக்கு அல்லாவின் அன்பு கிடைக்கும். யார் வெறுத்தாரோ அவருக்கு அல்லாவினுடைய வெறுப்பே கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற தகவல் ஜாமிஉ திருமதியிலே 2397வது நபிமொழியாகவும் மற்றும் இப்னு மாஜாவிலே 4031வது நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொரோனா என்ற சோதனை காலம் மூமினை பொறுத்தவரை அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பரிகாரமாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்றே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எனவே சோதனை காலங்களை ஹஸ்புன் அல்லாஹ் வ நஅமல் வக்கீல் நஅமல் மௌலா வ நஅமல் நசீர் என்று ரப்பிடத்திலேயே நாம் பொறுப்பை ஒப்படைத்து பொறுமை காப்போம், மறுமையிலே ஈடேற்றம் பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.